வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளையெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டி சுடலாம். இதில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்மளுடைய சொந்தக்கார பசங்க தான். இவனுங்க நம்ம வீடியோ பார்க்குறானுங்களா இல்லையோ இந்த யூடியூப்பில் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பார்த்து பார்த்து கெட்டு குட்டிச்சவராகி கிடக்கிறாங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடான்னா கேட்குறானுங்களா. பட் நம்ம வீடியோவும் பார்க்குறாங்க தான். நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு வந்து எல்லா குட்டிசையுமே செட் ஆகி வந்து ஃபேமிலியாக வந்து லீவ் நாள் அப்படின்றதுனால மீன் எல்லாம் சுட்டு ரொட்டியும் சுட்டு சாப்பிடலாம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்து நாங்கள் செஞ்சோம். அன்றைக்கு வந்து நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம் சொன்னால் வெளியில் வாங்காமல் மீனை வந்து நாமளே எடுத்து அதை வந்து மசாலாலாம் போட்டுட்டு சுடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். பட் மீனை நாம சுட போனோம் அப்படின்னு சொன்னால் புகை அதெல்லாம் வந்து இருக்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னால் நம்மளோட ஊரில் வந்து எம்பிசிஎஸ் ரோட்டில் பாரிபள்ளிக்கு முன்னுக்கு வந்து டெக்ஸி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி மிச்ச நாளாகவே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பிபிக்யூ சிக்கன் அண்ட் பிபிக்யூ ஃபிஷ் எல்லாமே இருக்குது, நான் ரொட்டி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. நம்மளுடைய ஃபஸ்ட் ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்து அங்கே தான் நம்ம எடுத்துருந்தோம். ஸோ அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு மசாலா போட்டு மீனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லது பிபிக்யூ சிக்கன் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் சிக்கனை மசாலாலாம் போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சட்டப்படியாக சுட்டு தந்துடுவாங்க. ஒரு கிலோவுக்கு வந்து 250 ரூபா படி எடுப்பாங்க. ஸோ அவங்களோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃபைனலாக வந்து குட்டிஸ் எல்லாருக்குமே சர்வ் பண்ணியாச்சு, அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை மாதிரி வீடுகளில் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் அதே நேரத்தில் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மாதிரி யூடியூப் பார்த்துட்டு இந்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற செட்டு உங்களோட வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அதான். இந்த மாப்பிணையாரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்.